வணக்கம். பல்லுயிர்க்கும் வடியளக்கும் பரமனின் தேவி, நல்லோர்களுக்கு துணை நிற்கும் நவசக்தி நாயகி, கல்வாகை வடிவில் வந்த கற்பகதரு, சொல்வாய் மொழி மலர்ந்தரு வாக்கு தேவி. அந்த வாக்கு தேவியான புவனகாளீஸ்வரி அன்னையை வணங்கி நேயர்களை சிலவஸ் நல்ல கருத்துக்கள் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாஸ்து பற்றி, அதாவது ஒரு செயலை செய்கிறதுக்கு காலமும் இடமும் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கங்க. காலம் இடம் ரெண்டும் ரொம்ப முக்கியம். காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞானம் கருதுவர் அப்படின்னு வள்ளுவர் குறள். இடத்துக்கும் அவர் சொல்கிறார், அதாவது காலம் கருதி இடத்தார் செய்யின் அப்படின்னு அடுத்து சொல்கிறார். பார்த்துக்கங்க, இந்த காலமும் இடமும் ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கம், ஒரு நாணயத்தை ரெண்டு பக்கம் இருந்தால் தான் செல்லுபடியாக பார்த்துங்க. அது மாதிரி ஒரு நல்ல நேரம் இருந்து சரியில்லாத இடத்துல அமர்ந்துட்டாங்கன்னா அவங்க லைஃப்பு அவுட்டு. நல்ல நேரம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு வாஸ்துபலமான இடத்துல உட்காந்துட்டாலும் அவங்க வாழ்க்கை நல்லாயிடுங்க. இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கணும்னா, இப்போ வாஸ்து இருக்கா இல்லையா அப்படின்றத ஒரு விஷயத்தை ஒன்று, உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலர் சொல்கிறாரு. நம்ம உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம்னா உயிர் ஆட்டோமேட்டிக் நல்லா இருக்கும். நீ உடலை வீக்காக வச்சுட்டேன்னா ஆட்டோமேட்டிக் அது குறையாயிடும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா வாஸ்துங்கிற ரொம்ப முக்கியமான விஷயமா கருதப்படுதுங்க. இந்த வாஸ்துக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்த திசைகள் பத்து. பத்து திசை அப்படிங்கும் பொழுது வடக்கு, கிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, வடகிழக்கு, தெற்கு, தென்மேற்கு. இப்போது ஆகாயம் ஒன்று, பூலோகம் ஒன்று, பாதாளம் ஒன்று, திசை பத்து என்பது சொல்லி மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் சொல்கிறார். திசை பத்து, எட்டு திசையை கணக்கு போடக்கூடாது, மொத்த பத்து திசை இருக்குது. இந்த பத்து திசையில் வந்து ஈசானிய பாகம்தான் சனிமூலன்னு சொல்லுவாங்க. ஈசன் இருக்கும் திக்கு ஈசானிய திசை, வடகிழக்கு, நார்த் ஈஸ்ட். வாஸ்து புருஷன் வந்து வடகிழக்காக தலை வச்சு பாதத்தை வந்து தென்மேற்காக, தென்மேற்கு வந்து நிருதி மூலம்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பக்கம் படுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. மொட்டை வந்து திசைகள் பத்து. இது எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாரும் இது பண்ணிக்கிறாங்க. எல்லாருமே இப்போ வாஸ்துவை வந்து எப்படி இருக்குன்னு புஸ்தக வழியாகவும் அதை தெரிஞ்சுக்கிட்டு, வடகிழக்கில் தண்ணி இருக்குன்னா தென்மேற்கில் மழை மன உயரமாக இருக்குன்னு, அக்னி மூலையில் அடுப்பு இருக்கணும் சொல்ல வேண்டியதில்லை. எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு முக்கால் வாஸ்துக்காரங்க தான் கிட்டத்தட்ட. ஆனால் அதையும் மீறி அவங்க வாழ்க்கையில் சில துயரங்கள், சில துன்பங்கள் வரும்பொழுது இது என்ன அப்படின்ற தெரிஞ்சுக்கிட முடியும்னா, அங்கே தான் மனையில் நாலு விதமான மனை இருக்கு. முதல்ல தெரிஞ்சுக்கேன், அற்பாயுள் மனை, மத்திமாயுள் மனை, தீர்க்காயுள் மனை, சிரஞ்சீவி மனை. நாலு விதமான மனைகள். நாலு விதமான மனைகள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அற்பாயுள் மனை, வீடை கெட்டிட்டு உடனே வித்துட்டு போயிடுறது, இல்லை குடியிருக்க முடியாமல் வெளியேறக்கூடிய சுச்சுவேஷன் சூழ்நிலை சம்பவங்கள் வரும். இது வந்து அவங்கள பொறுத்தவரை அற்பாயுள் மனை. மத்திமாயுள் மனைனா 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் வாழ்வாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைகள் வந்து அந்த வீடை கொடுக்க வேண்டி இருக்கும், அந்த வீடை காலி பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும், இதெல்லாம் அவங்களுக்கு மத்திமாயுள் மனை. தீர்க்காயுள் மனை அப்படின்னு கேட்டிங்கன்னா 120 ஆண்டுகள், அதாவது பேரம்பேத்தி வரைக்கும் வந்துடுவாங்க. ஒரு தலைமுறை வந்து மூணாவது தலைமுறை வரைக்கும் வந்துடும். நாலாவது தலைமுறை வரும்பொழுது பங்கு பாக பிரிவினை இந்த மாதிரி ஏதாவது வந்து அவங்களுக்கு அந்த வீடை விற்க விற்று பிரிச்சுப்பாங்க, இல்லை ஆளாளுக்கு பங்கு கொடுப்பு, எப்படியாவது அந்த இடம் வந்து டெமாலிஷன் ஆகிடும், அந்த இடத்த விட்டு வெளியேறக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடும், ஊரை விட்டு அதை விட்டு. சிரஞ்சீவி மனைன்னு ஒரு மனை இருக்கு. என்றுக்குமே இருக்கக்கூடியவனே சிரஞ்சீவி மனை. அது இப்படி சிரஞ்சீவி மனைனா என்றைக்கும் உயிர் இருக்கும், அது அவங்க காலி வண்டிலாம் போக முடியாது. இதெல்லாம் ரொம்ப லைஃபாக வரக்கூடியது, ரொம்ப விஷயங்கள் வரக்கூடியது, இதெல்லாம் காலங்காலமாக வரக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் சிரஞ்சீவி மனைன்னு சொல்லலாம். இதுக்கு பல ஆண்டுகளாகவும் பல நூற்றாண்டுகளாகவும் அவங்க வீடு அவங்க தலைமுறை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ சிரஞ்சீவி மனைனா எது அப்படின்ற கேட்டிங்கன்னா, இறைவன் வசிக்கும் ஆலயம் எல்லாமே சிரஞ்சீவி மனைங்க. 5000 வருஷம் 3000 வருஷம் 2000 வருஷம் திருஞானசம் வந்தார், சுந்தரமூர்த்தி நாயனார் வந்தார், இப்போ பல அருளாளர்கள் பிறந்தாங்க, எல்லாரும் வந்து அந்த ஆலயத்தில் வழியாக எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ இறைவன் அங்கே தானே இருக்கிறாரு, அந்த கோயில் மட்டும் மாறல பார்த்தீங்களா, இதெல்லாம் சிரஞ்சீவி மனை. அப்போ இறையாற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய மனைகள் எல்லாமே சிரஞ்சீவி மனை. அப்போ எல்லாத்துக்கும் அப்படி கிடைச்சிருமா மனித வள வாழ்க்கை? இறைவன் வசிக்கும் இடம் ஓகே, மனித வாழ்க்கை அப்படி கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும். அதுக்குரிய இது அப்போ வந்து அந்த வந்து அதுக்கும் அந்த புண்ணிய கணக்கு வந்துட்டால் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கிடைச்சிருங்க. இப்போ சிரஞ்சீவி மனை அப்படின்னா சில நிறைய அரண்மனைகள்லாம் சிரஞ்சீவி மனையாக கருத்தில் எடுத்துக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ராமநாதபுரம் அரண்மனைலாம் பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி மனை. ஏன்னா பல நூற்றாண்டுகளாக இருக்குது அவங்க கூட விசிக்கிறாங்க. இதெல்லாம் சில அரண்மனைகள், சில ஜமீன்தார் வசிக்கக்கூடிய இடங்கள், இதெல்லாம் வந்து சிரஞ்சீவி மனையை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா பல தலைமுறைகள் மாறி அதில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதை காட்டில் வந்து இந்த மனையில் வந்து நாலு விதமான மனைகளை தேர்ந்தெடுத்து, அதுக்கப்புறம் வந்து அவங்க எந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அப்போ எல்லாத்துக்கும் அந்த மாதிரி அமைஞ்சிறது இல்லை. அப்போ அதுக்கு ரெமிடி என்ன, இதுக்கு வடிகால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மண் சுத்தி, மனச்சுத்தி, அகச்சுத்தி, புறச்சுத்தி, நாலு விதமான சுத்தி வந்து நீங்கள் மண்ணுக்கு பண்ணணும்.
ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து மண்ணை நம்ம சுத்தம் பண்ணணும். மண்ணை எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னா, அந்த மண் வந்து சாப பூமியா பாப பூமியா இல்லை வந்து அதில் வந்து ஏதாவது செய்வன சூன்யம் மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குதா, ஸோ அதெல்லாம் இருக்குதா இல்லையான்றதா ரெண்டாவது விஷயம், அதெல்லாம் இருக்குதா இல்லைன்னா அதில் வந்து ஜந்துகள் விஷ ஜந்துகள் அதாவது சர்ப்பமனை அதில் வந்து ஒரு தவளை குடும்பம் நடத்திருக்கும், ஒரு எலி குடும்பம் நடத்திருக்கும், ஒரு சர்ப்பம் குடும்பம் நடத்திருக்கும், இதெல்லாம் கூட அந்த மனைகளில் இருக்கலாம். ஜீவராசிகள் இதையெல்லாம் அப்புறப்படுத்திட்டு தான் நம்ம வந்து அந்த மனையை நம்ம வந்து கால்கோள் விட்டு வீடு கட்டணுன்றது விஷயங்க. எல்லாருமே போய் எடுத்தனங்கன்னு பண்ணோம்னா வந்து ஏங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் ஒரு தவளை வந்து ஒரு பெரிய வீட்டுடைய வளர்ச்சியே கெடுத்துருக்கு. சாம என் குருநாதர் கண்டுபிடிச்சி அந்த வீடை எடுத்து அடையில தோண்டி பார்க்கும்போது ஒரு தவளை வந்து பசியில் பல ஆண்டுகளாக அது பசியிலே உள்ளே இருந்து அவங்க பிரச்சனை விட அப்போ எடுத்ததுக்கப்புறம் அவங்க நல்லானாங்க. இதெல்லாம் என்னுடைய அனுபவமான உண்மை. அப்படிங்கும் பொழுது ஒரு ஜீவராசிகள் மண்ணு கடியில் மாட்டிக்கிடுச்சுன்னா அதனுடைய சாபம் கூட அவங்க குடும்ப வளர்ச்சியை படுக்கு. இப்படிலாம் பார்த்தா வீடு கட்ட முடியுமா, இதெல்லாம் நடக்கிற சம்பவம்னு கேட்கலாம். ஆனால் இதுக்கு வழி இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம குடிக்கிறதுக்கு குடி போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடை சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து அந்த நமக்குடைய இடங்களை சுத்தப்படுத்திட்டு அதில் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, முதல் தடவை போய் கடல் நீரை எடுத்து அந்த இடத்த ஃபுல்லாக சுத்தம் பண்ணணும். கடல் நீரை கொண்டு போய் எடுத்து அந்த இடத்த ஃபுல்லாக ஊற்றி விட்டுருங்க முதல்ல. அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஊற்றி விட்டுருங்க. அதுக்கடுத்து பேச் ரெண்டாவது ஒரு பெரிய வாளிலேயோ குடத்துலேயோ தண்ணி நல்ல தண்ணி எடுத்து அதில் வந்து மஞ்சத்தூள் பச்சை கற்பூரம் மஞ்சத்தூள் பச்சை கற்பூரம் பால் பசுங்கோமியம் பஞ்சகவியம் ஏதாவது வாசனை பொருள் இதெல்லாம் போட்டு மஞ்சள் புஷ்பம் இதெல்லாம் போட்டு கலந்து உங்கள் இடம் ஃபுல்லாக தொளிச்சு விட்ருங்க. தொளிச்சு விட்டுட்டு அதில் ஒரு கற்பூரத்தை கொளுத்தி நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய என்ன விதமான தோஷம் இருக்குதோ அது உங்களுக்கு கண்டிப்பாக காட்டும். அது கனவுலையோ இல்லை நினைவுலையோ வேறு யார் மூலமாக நிச்சயமாக அந்த மண்ணில் இருக்க தோஷம் வெளியில் வரும். அது விசஜந்து ஜோதமாக இருந்தாலும் சரி பாவமாக இருந்தாலும் சரி வேறு ஏதாவது அதில் குடியிருந்தாலும் அது உங்களுக்கு வந்து காட்டிவிடும். இல்லைன்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்து வெளியேறிடும், அங்கே இருக்காது. அதுக்கப்புறம் மூணாவது முறை என்ன செய்றீங்க கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு அதை வந்து மண்ணை நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அதாவது சிட்டியாக இருந்தால் கிளறி கொடுக்க கிராமம் வந்தால் விவசாயம் உழுதுலாம் போட்டுட்டு அது நவதானியத்தை ஃபுல்லாக விதைச்சி விட்ருங்க. நவதானியம் போட்டுட்டு நவதானியம் முளைச்ச உடனே அது போகிறளவுக்கு வந்துடும்ல, பசுமாடை ஃபுல்லாக மேய விட்டு பசுமாடை அங்கே சாணங்கள்லாம் போட்டுக்கப்புறம் தான் அந்த மண்ணானது சுத்தமாகுங்க. அதுக்கப்புறம் ஆகம அளவுப்படி வாஸ்து பிளான் போட்டு நீங்கள் வீடு கட்டி அதில் குடியேறுங்க. உங்களுக்கு ஐஸ்வர்யம் அந்த மங்களம் மகாலட்சுமி வீட்டில் வந்து குடியேறுவாள். ஆனால் இந்த ஆகம அளவுப்படி நிச்சயமாக செய்யும் போது சிறுக கட்டி பெருகவாள். இது ரொம்ப சுச்சமான விஷயங்க. சிறு வீடாக இருந்தாலும் மங்க ஐஸ்வர்யமாக இருக்கணும். அது அளவுகோல் வந்து பேசணும் பார்த்துங்க. நீள அகலம் உயரம் மெசர்மெண்ட் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். நம்ம இடம் ஃபுல்லாக இருக்குது ஃபுல்லாக இழுத்தும் கட்டிடக்கூடாது. அது ஒரு அப்போ நம்ம ஆகம அளவுங்கிறது மனிதனுடைய உடற்கூறு தத்துவம். ஒரு கை நீளமாக இருந்தால் ஒரு கை குட்டையாக இருந்தால் அதுக்கு பேர் ஊனம். அது மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ஒரு செவர் நீளமாகவும் ஒரு செவர் குட்டையாக வச்சுன்னா அது ஊனமான மனை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ இறைவன் படைப்பில் பாருங்கள், ரெண்டு கண்ணு ஒரே மாதிரி வச்சுருக்காரு, ரெண்டு செவி ஒரே அளவாக வச்சுருக்காரு. அவருடைய மெஷர்மெண்ட் எவ்வளோ கரெக்டாக இருக்குது. ரெண்டு காலில் ஒரு கால் நீளம் குறையாக இருந்தாலும் ஊனம் தானே, முன்னிட்டு தான் நடக்கணும். அது மாதிரி தாங்க இந்த கால்களை பார்த்து இந்த போர்ட்டிகோ வச்சுருக்க வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடாலி மனுச்சுடுவாங்க. முன்னாடி இப்படி இருக்கும் ஒரு கார் பாட்டுக்கா பார்க்கிங் போட்டிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா கோடாலி டைப்பில் இருக்கும். அப்போ ஒரு கால் மட்டும் இருக்கு, ஒரு கால் கிடையாது. இது வந்து போர்ட்டிகோ. அப்போ அது வந்து இது ஒரு ஊனமான தான். இது ஒரு 30 வருஷம் 40 வருஷம் அது கை மாறிடும். இது அவங்களுக்கு தெரிகிறது இல்லை. பார்த்து இந்த மாதிரி வாஸ்துகளை வந்து வீடுலாம் பார்க்கும்போது ஆகம வெளிப்பட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு நல்ல ஒரு வாஸ்து நிபுணரையோ அது மாதிரி ஆர்கிடெக்ட் அந்த இன்ஜினியர்லாம் அவங்க கலந்து ஆலோசனை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நீள ஆதாய கணக்கம் இருக்குது, எல்லா சாஸ்திரங்களும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் போடக்கூடிய பூச்சை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் உங்கள் வீடு தடையில்லாமல் நடக்கும். ரெண்டாவது அந்த மனையில் அமர்ந்த உடனே உங்களுக்கு மங்களம் பொங்கு, அதாவது நல்லது நடந்துக்கிட்டே இருக்குது, கெட்ட நடக்க வாய்ப்பே கிடையாது. இது வந்து வாசல் நான் கொடுக்குற ஒரு ஒரு செய்திங்க. இதுன்னு வச்சுக்கங்க, இது வந்து புதுசாக வீடு கட்டுறவங்களுக்குன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இது வந்து நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடு சூழ்நிலை கிடையாது, அவங்க வீட்டில் குடியாடலாம் நீங்கள். அப்புறம் இப்போ இருக்கிற வீட்டில் வாசல் எப்படி சரி பண்ண, புதுசாக வீடு கட்டுறதுக்கு இதெல்லாம் சரிங்க. இப்போ இருக்கிற குடியிருக்கிற வீட்டில் இதில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு நான் சொல்ல சின்ன விஷயம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் 8 மண் சட்டியை வச்சுக்கோங்க. 8 மண் சட்டியில் நவதானியத்தை போட்டு இந்த முளப்பாடி வளர்ப்பாங்க பார்த்தீங்களா, ஆடி ஆகும் ஆடி கோவில் கொடைக்கு அந்த மாதிரி அதில் நீங்கள் தண்ணி ஊற்றி 8 டைரக்ஷனில் வைக்கணும். அதில் வந்து ஒரு சாக் பீஸ்லேயோ பென்சிலையோ பேப்பர்லேயோ ஒட்டி வடக்குனா வடக்கு தெற்குனா தெற்குன்னு சொல்லி அந்த சட்டியில் ஃபுல்லாக எழுதிருங்க. எழுதிட்டு 8 டைரக்ஷனில் திசையில் வச்சுருங்க. வச்சுட்டு நவதானியத்தை போட்டுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி தெளிச்சுட்டு டெய்லி ஊதுபத்தி மட்டும் காட்டிகிட்டே வாங்க. அந்த வந்து அந்த சமித்து வந்து வளர ஆரம்பிக்கும். வளர ஆரம்பித்த உடனே எல்லா பகுதியிலையும் வளரும், 8 திசையிலையும் வளரும். 8 திசையில் வளரும். 8 நாள் நீங்கள் மட்டும் வச்சுருந்தாலே போதும். 8 நாள் வச்சுட்டு 9வது நாளோ 10வது நாளோ நீங்கள் வச்சு அந்த 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 மண் நகலுடைய அந்த சமித்து முளப்பாளிகளையெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணுங்கள்.
பண்ணிட்டு எல்லாம் ஒரே மாதிரி வளர்ந்துருக்காது. உடனே நல்லா வளர்ந்துருக்கும், உடத்துல வளர்ச்சி கம்மியாக இருக்கும், உடத்துல வளராமல் இருக்கும். எந்த இடத்துல வளர்ச்சி இல்லையோ அந்த இடத்துல மைனஸ், அதுதான் பிரச்சனைக்குரிய இடம். நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இது வாசு ஒரு வாசுக்காரரை கூப்பிட்டு பார்க்கணும் அவசியம் இல்லைங்க. அந்த அந்த முளைப்பாளியை வந்து இப்போ குறிப்பாக வந்து மேற்கு திசையில் வளரலை அப்படின்னா அந்த மேற்கு திசையில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். மிளப்பாளியை கருகிடிச்சுன்னு வச்சிங்களேன், அது சரி சுத்தமாக சில வளரும் அப்படின்னா அதில் ரொம்ப மைனஸ் எஃபெக்ட், எதிர்மறையாட்டம் நிறைய இருக்குது அந்த இடத்த பொறுத்தளவு, அந்த மூளையை பொறுத்தளவு. அப்போ அதில் வந்து இது உங்களுக்கு வந்து இயற்கையை சமைத்து காட்டி கொடுத்துருச்சா, இதுதான் பிரச்சனை கண்டுபிடிச்சிட்டீங்களா, அப்போ அதுக்கு சொல்யூஷன் என்ன, தீர்வு என்ன, இந்த மூலையில் தான் நமக்கு பிரச்சனை இருக்குது, இந்த இடத்துல தான் பிரச்சனை. இப்போ நீர் நைது குபேர மூலையில் வளரலைன்னா காசு வரலை, இது வர இதுதான் அந்த மாதிரி. தென்மேற்கு தென்கிழக்கில் உங்களுக்கு வந்து அந்த சரியாக வளரலை அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பிரச்சனை, உடல் வியாதி, மருத்துவ செலவு இதெல்லாம் வரும். இந்த மாதிரி வடமேற்கில் வந்தால் கல்வி கூட வித்தியாசம் இதெல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி எட்டுக்கு எட்டு விதமான இது இருக்குது. அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தீர்வு தேடிக்கங்க. உங்களுக்கு வந்து வாஸ்துனுடைய இது வந்து தின வாஸ்து இப்போ கூட்டிகிட்டு போய் வடகிழக்கில் இருக்குது அது இருக்குது அப்படின்னு பூரா ஜன்னலை இடி கதவை இடி மாற்று வை எல்லோரும் ஈஸியாக சொல்லிடலாம். செலவு பண்ணுறது யார்ட்டுங்க காசு இருக்குது, ஈஸியாக ஜன்னல் இடுவாங்க அவரே சொல்லிட்டு போயிடுவார், அப்புறம் வாசு மாற்று ஜன்னல் மாற்றினா. ஆனால் இருக்குது, நான் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா வடக்கும் கிழக்கும் ஃப்ரீயாக இருக்கணுங்க. நார்த் ஈஸ்ட் ஃபஸ்ட்டு கான்ஃபிடன்ட், வடக்கு கிழக்கு, வடக்கில் ஒரு ஜன்னலாக இருக்கணும், கிழக்கில் ஒரு ஜன்னலாக இருக்கணும், ரெண்டு சரியாக இருந்துட்டாக்கியா அந்த வீடு வந்து மனை வந்து முதல்ல சுவாச காற்று உள்ளே வந்துடும், அந்த வீட்டுக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்க ஆரம்பிச்சிருங்க. இது வந்து ஒரு வாஸ்துக்குரிய ஒரு சின்ன ஒரு விஷயங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்கள் வீடோட பார்க்கலாம். வாஸ்துக்கு வந்து நிறைய பாடல்கள் இருக்குது, நிறைய செயல்கள்லாம் இருக்குது. அதில் பார்த்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வாஸ்து செயல் வந்து ஒரு ஒரு செயல் இருக்குதுங்க. செயல் என்னென்னு கேட்டால் படிக்கிறேன் பாருங்கள். அதாவது நிருதியில் அகலி குளம் குட்டை கிணறு தன்மனை இருக்க குருதி சிந்த துன்பம் உண்டு துர்மரணம் நிகழும். கருதிய ஈசானியம் கோஷமின்றி மனையளவு வளர இறுதியில் மோசம் போய் வாழ வழியின்றி தவிப்பாரே. இது வந்து வாஸ்து பாடலுங்க, என்னோட பாடல் தாங்க இது, அம்பாள் கொடுத்தது. அந்த நிருதி மூலைன்னா தென்மேற்கு மூலை, அந்த தென்மேற்கு வேற மூலையில் பின்னாடி வந்து குளம் கிணறு குட்டை அகலி இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா அவங்க வீட்டில் வந்து ஒரு குருதி சிந்த துன்பம், ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படும், விபத்து ஏற்படும், ஒரு துர்மரணம் நிகழும். ரெண்டாவது வந்து ஈசானிய கோஷம், ஈசானியம் வந்து அதாவது அது வந்து கரெக்டாக இருக்கணும், இல்லாட்டினா அது கோஷமின்றி வளர கோஷம்னா அது வந்து அது சரியான ஒரு அளவு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இறுதியில் மோசம் போய் வாழ வழியின்றி தவிப்பார. இது ஒரு செய்யலுங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அட்டமே வசிக்கும் என் திசை தேவர்களை கிட்டவே வந்து குடியேற செய்திடின் நட்டமே வராது நாளும் துன்பம் இராது வட்டமே வந்து அருளொளி மனை காத்திடுமே. அப்போ வீட்டில் இதெல்லாம் இருந்து இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல, இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அஷ்டமே வந்து எந்தி செய்கிற அஷ்டத்துக்கு பாடல் எட்டு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, எட்டு பேருடைய உருவப்படமோ இல்லை அவங்களுக்கு வந்து பழிப்பீடம் மாதிரி கோயில் சுற்றிச்சப்போ அதெல்லாம் ஏதாவது எட்டு திசையில் அவங்கள வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு ஒரு தண்ணி ஊற்றி ப்ரேயர் பண்ணி பூவெல்லாம் வச்சு ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா கிட்டவே வந்து குடியேற செய்திடு அட்டமே வசிக்கும் எந்த திசைப்பாளர்களை, எட்டு திசைகள் அஷ்டிப்பாளர்கள் கிட்ட வந்து வீடு சுற்றி நம்ம வீடு மனையை சுற்றி எட்டு திசைப்பாளர் வச்சுட்டோம்னா நட்டமே வராது நாளும் துன்பம் வராது, உங்களுக்கு வந்து கஷ்டம் வராது நாளும் வந்து துன்பம் வராது. வட்டமே வந்து அருளொளி மனை காத்திடுமே, அது வந்து உங்கள் வீடை வந்து ஒரு அருளொளி மனை வட்டம், அதாவது ஒரு பேரொளி வந்து வட்டம் வந்து உங்கள் வீடை வந்து பாதுகாக்குமா. இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டாலே வாஸ்துல வந்து குறைகள்லாம் வந்து நிவர்த்தி ஆகிடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சுருதியாய் சூக்குமமாய் இருக்கும் அம்பலத்து அரசனை உறுதியாய் உள்ளன்போடு பற்றி நின்றால் செருதியாய் வரும் கேடெல்லாம் நீங்கிவிடும் பெருதி அருள் கிள்ளியா அருள் கருணையினால் பேரின்பம் கிடைத்திடும். இதுதாங்க இதுக்கு வாஸ்துனுடைய பாட்டு. அதாவது சுருதியாக சூக்குமாக இருக்கும் அம்ம இறைவனை அம்பலத்து அரசனை நீங்கள் வந்து உறுதியோடு உள்ளன்போடு பண்ணீங்கன்னா இந்த உங்கள் வாஸ்துகளை வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும். ஏன்னா எல்லாரும் வீடு மாத்திரம் மாசம் மாத்திரம்லாம் முடியாத காரியம், நடக்காத காரியம், அதெல்லாம் இருக்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வாஸ்துனுடைய நிவர்த்தி கிடைக்கும், அதனால் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் சொல்லலாம். வாஸ்து கோளாறு இப்போ அப்படியே இருந்தாலும் வாஸ்து தலைகளாக இருக்குன்னு வச்சிக்கலாம், ஈசான மூலையில் தண்ணி கிடையாது, குபேர மூலையில் உயரம் இல்லாது, எல்லாமே உள்டாவாக இருக்குது உங்கள் வீட்டுக்குள்ளே, எதுவுமே சரியில்லைங்க, எல்லாம் சரிதான், ஆனால் எங்களால் மாற்ற முடியாது, அப்படி ஒரு பொசிஷன் இருக்குது. இது என்ன தாங்க திரு என்ன தான் சொல்லுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா அதுக்கு நான் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, திருப்பனந்தால் அருணை சடேஜ்வரர் கோயில் நல்லா அருணா நல்லா தெரிஞ்சுங்க. திருப்பனந்தால் அருணை அது வந்து உள்டாவான கோயில் எப்படின்னு கேட்டிங்கன்னா உள்டன்னா சுவாமி வந்து வைப்பார், அம்பாள் வந்து எதிர்புறமாக இருப்பாங்க, நீங்கள் போய் இப்போ போனால் நீங்கள் பார்க்கலாம். ரெண்டாவது வந்து சாய்ந்த சிவலிங்கத்தை குங்குளிய கலையனாயினா தன் கழுத்தில் கயிறிட்டு நிமிர்த்தின இடம், அதாவது சரியில்லாத ஒரு வந்து சரியாக்கின இடம்,
அதனால அந்த சேத்திரத்தினுடைய சுவாமியை, திருப்பனந்தாள் சேத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்னஜர கோயில், அவருடைய அவரையும் அந்த அம்பாளையும் பெரிய நாயகம்மன் நினைக்கிறேன், அவங்களே நீங்கள் வீட்டில் வச்சு ஃப்ரேம் பண்ணி நீங்கள் வாஸ்து பண்ண அந்த வச்சுட்டிங்கன்னா உங்களுக்குள்ள அந்த வாஸ்து கோளாறு வந்து நிவர்த்தி ஆகிடுங்க. இது ஒன்று. இல்லைன்னா திருவண்ணாமலை, அண்ணாமலை, உண்ணாமலை அம்மன், பின்னாடி மலை இருக்கிற மாதிரி சுற்றி எட்டு லிங்கம் இருக்கும், அஷ்டலிங்கம், அந்த மாதிரி இதையும் ஸ்டில்லையும் நீங்கள் வீட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா வாஸ்து குறைகளாக நீங்கள் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு தற்கால ரெமெடி தானே ஒழிய, இதை வந்து சொந்த மாற்றவே முடியாத சுச்சுவேஷன் வச்சுக்கோங்க. கூடுமான வரைக்கும் தவிர்க்க முடியாத வாஸ்து சிக்கல் இருக்கவங்களும் இதை பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் அதுக்கு எவ்வளோ தூரம் நிவர்த்தி பண்ண முடியும் அதை நிவர்த்தி பண்ணி அடுத்து வெளியில் வரது வழியை பார்த்துக்கோங்க. இதாங்க வாஸ்துக்கு உள்ள விஷயங்கள். சரிங்களா? நன்றி.